வணக்கம் நண்பர்களே, சிறப்பு நேர்காணல் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். சிறப்பு விருந்தினர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கை பரப்பு செயலாளர் திரு ஆ ராசா. வணக்கம். திமுகவினுடைய உயர்நிலை செயல் திட்ட குழு கூட்டம் நடந்து முடிந்திருக்கிறது. நாடாளுமன்ற தேர்தல் அப்படிங்கிறது தான் மையமாக வைத்து பேசணும் அப்படின்னு உங்களுடைய தலைவர் திரு ஸ்டாலின் குறிப்பிட்டிருக்கிறார். நாடாளுமன்ற தேர்தலுக்கு திமுக தயாராகிவிட்டதா? யாரோடு கூட்டணி அப்படிங்கிறது இறுதி செய்யப்பட்டுருச்சா? கூட்டணி இன்னும் இறுதி செய்யப்படல. அதாவது நாடாளுமன்ற தேர்தலுக்கான தொடக்க வேலைகள் ஆரம்பித்து விட்டன. ஒன்றில் நாங்கள் தெளிவாக இருக்கோம். இன்னும் வந்து ஸ்பெசிஃபிக்காக இந்த கட்சி இருக்கா இல்லையாங்கிற கொஸ்டின்லாம் இன்னும் நாங்கள் ஒன்றும் டீட்டெயிலாக போகல. திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு முன்னால் இருக்கிற ஒரே நோக்கம், இந்தியாவை காவிமயமாக்க வேண்டும் என்று, முழுமையாக காவிமயமாக்க வேண்டும் என்று துடித்து கொண்டிருக்கிற மோடி, அவர் தலைமையிலான பிஜேபி மத்திய அரசாங்கத்திடமிருந்து அகற்றப்பட வேண்டும், அப்புறப்படுத்த வேண்டும். அதற்கு யாரெல்லாம் வந்து கருத்தியல் ரீதியாக கொள்கை ரீதியாக சரியாக இருப்பாங்களோ அவங்களெல்லாம் பரிசீலிக்கவும். அதுக்கான நேரம் என்ன வரல. பிரதமராக மோடி வேண்டாம், அப்போ பிஜேபி வேணும். பிஜேபி வேணும், பிஜேபி வேண்டாம். பிரதமராக யார் வர வேண்டும் என்பதை திமுக தீர்மானிச்சிருச்சா? அது அப்போ தேர்ந்தெடுப்போம். எப்போதும் இல்லாத அளவுக்கு கடந்த ஒரு 20 காலமாகவே அரசியலினுடைய நிலைமை வந்து முழு தேசியம் ஒரே ஒரு தலைவரை சார்ந்து அரசியல் நகரவில்லை. மன்மோகன் சிங் வந்து ஒரு பொருளாதார நிபுணரை தவிர ஒரு பெரிய அரசியல் கட்சியினுடைய தலைவர் அல்ல. அவர் பெரிய ஹீரோ வார்ஷிப் உள்ள தலைவர் அல்ல. இந்திரா காந்தி மாதிரி, நேரு மாதிரி, ஏன் ராஜீவ்காந்தி மாதிரி ஒரு பெரிய பாப்புலர் லீடர் கிடையாது. ஆனால் ஒரு பிரதமரை எங்களால் கொண்டு வர முடிந்தது. கேள்வி என்னென்னா, அவர் வந்து தகுதியானவரா? ரெண்டாவது பாயிண்ட்டு, 20 லேசாக தொடங்கினது இன்றைக்கு முழுக்க முழுக்க தேசிய அரசியலில் மாநில உணர்வு பிரதிபலிக்கிறது. திமுகவாக இருக்கட்டும், தெலுங்கானாவாக இருக்கட்டும், சந்திரபாபு நாயுடா இருக்கட்டும், நவீன் பட்நாயக்காக இருக்கட்டும், மம்தா பானர்ஜியாக இருக்கட்டும், அகிலேஷாக இருக்கட்டும், மாயாவதியாக இருக்கட்டும், லாலுவாக இருக்கட்டும், இவர்களெல்லாம் பீகாரினுடைய நலன், மேற்கு வங்காளத்தின் நலன், தமிழ்நாட்டின் நலன். ஸோ இந்த நேஷனல் அவுட்லுக், தேசியத்தில் ஒரு அரசாங்கத்தை கட்டுமானம் செய்ய வேண்டும், ஆனால் அந்த கட்டுமானத்தில் மாநில அரசுகளுடைய பங்கு இருக்க வேண்டும், மாநில மக்களுடைய பங்கு இருக்க வேண்டும். இந்த பார்வை வந்திருக்கிறதுனால நீங்கள் வந்து யார் பிரைம் மினிஸ்டருங்கிறதெல்லாம் அப்புறம் முடிவு. பாரதிய ஜனதா கட்சிக்கு மாற்றாக காங்கிரஸ் அப்படிங்கிறத திமுக இன்னும் தீர்மானிக்கல. தேசிய மாற்று கட்சி, தேசிய கட்சி காங்கிரஸ் தான். ஆனால் இல்ல, எங்க சிக்கல் வருதுன்னா, மோடி வேண்டாம், ஆமா பிஜேபி வேண்டாம், ஆமா, ஆனா ராகுல பிரதமர் அப்படின்னு சொல்றதுல திமுகவுக்கு தயக்கம். சார், எங்களுக்கு தயக்கம் எல்லாம் ஒண்ணும் கிடையாது. மற்ற கட்சிகளோட நாங்க பேசணும்ல, நாங்க யாரையும் சார், நீ மன்மோகன் சிங் திரும்ப பிரைம் மினிஸ்டர் என்ன தயக்கம்? எங்களுக்கு வேண்டியது ராகுல் காந்தி காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுட்டாரு. இப்ப காங்கிரஸ் கட்சி அவரை முன்னிறுத்துகிறது அப்படின்னா, ஒரு கூட்டணி கட்சியில இருக்கிற திமுக, முன்னணியில இருக்கிற திமுக ராகுலை எங்களுடைய பிரதமர் வேட்பாளர் அப்படின்னு சொல்லி இருக்குதா? பேசுவோம், அகில இந்திய அளவில் என்ன தயக்கம்? பேசுவோம், அகில இந்திய அளவில் எல்லா கட்சிகளும் ஒத்துக்கணும்ல. எல்லா கட்சிகளும் ஒத்துக்கொள்ளக்கூடிய இடத்தில் ராகுல் இன்னும் வரல அப்படிங்கிறீங்க. ஏன் வரணும்னு அவசியம் இல்லையா? வருது, அவருக்கு என்ன காலம் இருக்கு? வருவாரு, தேர்தலுக்கு வருவாரு. இன்னும் 8 தேர்தல் காலம். ஆனால் முதல் முறையாக நீங்க சொன்ன மாதிரி ஒரு பாப்புலர் லீடர் இல்ல மன்மோகன் சிங். நீங்க பாப்புலர் லீடர்னு வரிசைப்படுத்தும் போது நேரு, இந்திரா, ராஜீவ்காந்தி வரைக்கும் வந்தீங்க. அப்படியான ஒரு பாப்புலர் லீடரா ராகுல் காந்தி இன்னும் உருவாகலன்னு திமுக நினைக்குதா? சார், இன்னைக்கு இருக்கிற வந்து அவங்களுடைய ஓட் பேங்க், கடந்த தேர்தலில் அவங்க வாங்கியிருக்கிற எண்ணிக்கைங்கிறது ஒரு கவலைக்குரிய எண்ணிக்கை. அந்த எண்ணிக்கை எவ்வளவு தூரம் வந்து அதிகப்படுத்த முடியும், அதிகரிக்க முடியும்? அதுக்கு இடையில இப்போ திமுக வந்து இந்த தமிழ்நாட்டில் வந்து 40-40 எங்கள் அலையன்ஸ் ஜெயிக்கும் நாங்கள் நம்புறோம். 40-40 அலையன்ஸ்னு நினைக்கிறா திமுக? இல்லை 40 நாங்களே சொல்கிறோம் அப்படின்னு அலையன்ஸ் சொல்கிறோம். அலையன்ஸ் 40-40 ஜெயிக்கிறோம். இப்போ நாங்கள் 40 ஜெயிச்சிட்டா காங்கிரஸ் வந்து ஒரு 200 வாங்கிட்டா, நான் சொல்கிறேன் ஒரு உதாரணத்துக்கு, 240 போதுமா யார் பிரதமருக்கு? அப்போது 240 வச்சுக்கிட்டு பிரதமர் யாருன்னு சொன்னால் என்ன விட்டால் நீங்கள் சொல்வீங்கன்னு சொல்ல மாட்டீங்களா? ஏன்னா உங்கள்கிட்ட 40 நீங்கள் சொல்கிறது எண்ணிக்கை 272 வேணும். ஆமாம், இப்போ அந்த எண்ணிக்கை காங்கிரஸால் பெற முடியாது தனித்து, அல்லது காங்கிரஸும் திமுகவும் மட்டுமே பெற்றுவிட முடியாது மாநில கட்சிகளுடைய ஆதரவு. ஆமாம், அப்போ எல்லா மாநில கட்சிகள்கிட்டையும் அந்த ஒரு தயக்கம் இருக்கா ராகுல் காந்தி பிரதமர் அப்படின்னு? பேச்சுவார்த்தை, கூட்டு பேச்சுவார்த்தை தொடங்கலை. காங்கிரஸ் மம்தாவோட நல்லா தான் இருக்காங்க, காங்கிரஸ் சரத்பவோட நல்லா தான் இருக்காங்க, காங்கிரஸ் திமுக நல்லா தான் இருக்காங்க. இன்னும் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் வந்து எங்கள்கிட்ட இவங்க பேசலை. எங்களுக்கு ஒன்றும் ராகுல் காந்தி வரக்கூடாதோ தயக்கலாம் ஒன்றும் கிடையாது. யார் வேணாலும் பிரைம் மினிஸ்டர் வரலாம், மோடி கூட அவ்வளோதான். ஏன் அந்த கேள்வி வருதுன்னா, தொடர்ந்து காங்கிரஸோட கூட்டணியில் திமுக இருக்குது, அதே நேரத்தில் மூன்றாவதாக ஒரு அணி அமைக்கலாம் அப்படின்னு எண்ணத்தோட பேசக்கூடிய மம்தா பானர்ஜியோ அல்லது டிஆர்எஸ்ஓ இப்படியான தலைவர்களையும் திமுக அங்கீகரிக்கிறது அல்லது ஆதரிக்கிறது அப்படிங்கிறது போல வரும்போது, இப்போ காங்கிரஸுக்கு ஒரு செக் பாயிண்ட்டை வச்சுக்கிட்டே இருக்கீங்களா? நாங்கள் செக் பாயிண்ட் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை சார். சார், திமுக காங்கிரஸ் உறவு வந்து நல்லா ஆரோக்கியமாக தான் இருக்குது. கலைஞர் அவர்கள் இருக்கும்போது அவர் தான் முன்னிறுத்துகிறார். இப்போ ராகுல் காந்தியை முன்னிலைப்படுத்த திமுகவுக்கு என்ன சொல்கிறேன், அப்போ வந்து இருந்த சூழல் வேற.
நான் இது ஒன்று கேட்குறேன், நீங்கள் சொல்கிறீங்களா நாங்கள் சோனியை வருகன்னு சொன்னேன், அன்னை சோனியான்னு சொன்னேன், இல்லைன்னு சொல்ல. இப்போது காங்கிரஸ் கட்சியில் இருக்கிற தலைவர்களே நாங்கள் வந்து பிரதமர் பதவிக்கு வந்து ஏதாவது என்ன சொல்கிறது அடமெண்ட்டாக இருக்க மாட்டோம். நாங்கள் ராகுல் காந்தியே இன்னும் அப்படி சொல்லலை, மற்ற தலைவர்கள் இரண்டாம் கட்ட தலைவர் சொல்லியிருக்காங்க. என்ன கேள்வி வருதுன்னா, பாரதிய ஜனதா கட்சி அல்லது அதை ஆதரிக்கிறவர்கள் தொடர்ந்து முன்வைக்கிறது, இப்போ மோடிங்கிற ஒரு பர்சனாலிட்டிக்கு பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்ஸருக்கு நிகரான ஒருத்தர் இன்னும் இவங்க கண்டுபிடிக்கவே இல்லை. ஏன் ராகுல் காந்தி வரலையா எப்படி சொல்ல முடியும்? அப்படின்னா நீங்க எல்லாருமே ஆதரிச்சிருப்பீங்கல்ல, திமுக மட்டுமல்ல. நீங்க பர்சனாலிட்டியை வச்சுக்கிட்டு தகுதி இருக்கா இல்லையான்னு கேக்குறீங்க. தகுதி எல்லாத்துக்கும் இருக்கு. மம்தா பானர்ஜி ராகுல் காந்திக்கு இருக்கு, மம்தா பானர்ஜி இருக்கு, சரத்பவார் சென்ட்ரல் மினிஸ்டர் இருக்காரு, அகிலேஷ் யாதவ் சீஃப் மினிஸ்டர் இருந்திருக்காரு, அப்பா புள்ள பரம்பரையா சீஃப் மினிஸ்டர் இருந்திருக்காங்க, சென்ட்ரல் இருந்திருக்காரு நவீன் பட்நாயக். நீங்க சொன்ன எல்லா தலைவர்களும் அந்தந்த மாநிலத்துல ரொம்ப முக்கியமான தலைவர்களா இருப்பாங்க. அகிலேஷ் யாதவுக்கு தமிழ்நாட்டில் ஓட்டு போட மாட்டாங்க, அதைத்தான் சொல்ற. சரத்பவாருக்கு கர்நாடகால ஓட்டு போட மாட்டாங்க. அப்படி வச்சுங்க, இந்த தலைவர்கள் இல்லாம காங்கிரஸால் ஆட்சி அமைக்க முடியாது. ஒரு பலவீனமான இடத்துல காங்கிரஸ் இருக்கு. நிதிஷ்குமார் இல்லாம அந்த மாநிலத்துல பிஜேபி ஜெயிக்க முடியாது, அது பலவீனமா? இல்ல, அந்த அந்த மாநிலம் இப்ப பிஜேபி 22 மாநிலத்துல நாங்க வந்து ஆட்சி அமைச்சிட்டோம், இன்னைக்கு வந்து காங்கிரஸ் இல்லாத தேசியத்தை உருவாக்குங்க. மாநில தேர்தலையும் மத்திய தேர்தலையும் ஒன்னா கூடாது. மத்திய அரசாங்கம் வரும்போது அது வந்து மதசார்பற்ற அரசா, மதசார்புள்ள அரசா? மாநிலத்திலேயே தேசிய கட்சி ஏத்துக்கிறாங்கன்னா தேசிய அளவில் வரும்போது அப்ப அந்த தேசிய கட்சிக்கு இன்னும் அட்வான்டேஜ் இருக்கும். அதனாலதான் ஒரு தப்பு நடந்துருக்குன்னு சொல்றேன். நாங்க வந்து இந்தியாவே ஒரு பெரிய ஆபத்து இருக்கு. பிஜேபி இத்தனை அரசாங்கம் மாநில அரசாங்கம் வந்துருச்சு, அவங்க மாநில கண்ணோட்டத்தோடு வரல. அவங்க தேசியம், பாரத மாதா, இந்து, இது இந்து நாடு அப்படின்னு சொல்கிறவங்க மாநிலத்தெல்லாம் பிடிச்சிட்டு வர்றது எங்களுக்கு கவலையாக இருக்குது. மதச்சார்பற்ற அணிகள் எல்லாமே, கட்சிகள் எல்லாமே ஒரு அச்சத்தோடு இன்னைக்கு இருக்கிற டெவலப்மெண்ட்ஸை பார்க்குறோம். இந்தியா முழுக்க காவியமயமாக்குறோன்னு ஒரு கட்சி சொல்லும்போது அதை எதிர்க்க வேண்டிய தேவை இருக்குதுன்னு உங்கள் தரப்புலேருந்து பேசும்போது, அப்போ அந்த எதிர்ப்பு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும்ல, அதுக்கான முயற்சிகள் எடுக்கிறதுக்கு இன்னும் காலம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஒரு இந்த இந்த பட்டவர்த்தமாக பேசணுமா? எனக்கு ஒன்றும் தப்பு பயம் இல்லை. அதற்கான காலம் இருக்குன்னு நான் சொல்கிறதுல ஒரு உள் பூடகமான ஒரு கருத்து இருக்குது. பல மாநிலங்களில் இப்போ திமுக பிஜேபியால் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் அகிலேஷும் மாயாவதியோ அல்லது நிதிஷ்குமாரோ லல்லு யாதவோ அல்லது சிபிஎம்மோ மம்தா பானர்ஜியோ ஒன்றும் ஆயிடக்கூடாதுங்கிறதுக்கு தன்னுடைய உளவுத்துறை தன்னுடைய எல்லா ஆற்றலையும் இந்த ஆட்சி பயன்படுத்துது. 2G சிபிஐ வச்சு மிரட்டலான்னு பார்த்தாங்க, முடியல. அது மாதிரி இப்போ மாயாவதி பேரில் சிபிஐ இருக்குது. காங்கிரஸ் மிரட்டுச்சு, பிஜேபியை மிரட்டுச்சு, இப்போ மிரட்டிருக்கோம், இப்போ மிரட்டுவாங்கங்கிறேன். ஸோ இதெல்லாம் நாங்கள் வந்து வெளிப்படையாக சொல்ல முடியாது. அதனால் அவங்க இன்னும் என்ன நினைக்கிறாங்க, மற்ற மாநிலங்கள் என்ன நிலைமை, எவ்வளோ பேர் ஓப்பனாக வராங்க? இல்லை, என்னோட கேள்வி என்னென்னா, நீங்கள் சொல்கிற இதே விஷயத்தை பல மாநில கட்சிகள் வெளிப்படுத்துகிறாங்க. இதே உணர்வை மம்தா பானர்ஜி வெளிப்படுத்துகிறார், மாயாவதி வெளிப்படுத்துகிறாங்க, அல்லது அகிலேஷ் யாதவ் வெளிப்படுத்துகிறாரு, சந்திரபாபு நாயுடுவும் சொல்கிறாரு. ஆனால் எல்லாருமே ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுட்டு, காங்கிரஸ் கொஞ்சம் பலவீனமான இடத்துல இருக்குது, நம்ம ஒரு பார்கெனிங்கில் ரொம்ப ஸ்ட்ராங்காக நின்றுக்கணும் அப்படிங்கிற எல்லையிலிருந்தே இது அணுகப்படுதான்னு கேட்குறேன். இந்த கார்த்தி உங்களுக்கு தெரியாதில்ல, கடைசி 3 மாசத்தில் வெறும் வெங்காயம் டெல்லி அரசியல் மாத்திருந்துச்சு 10 வருஷத்துக்கு முன்னாடி. அதனால தான் சொல்கிறேன், இப்போ தான் வந்து கவுண்ட் ஸ்டார்ட் ஆயிருக்கு. இந்த 4 மாசத்தில் நீங்கள் பாருங்கள் என்ன நடக்குதுன்னு. இல்லை, ஆன் த அதர் ஹேண்ட், திமுக இப்படி அப்ரோச் இருக்கிறப்ப காங்கிரஸ் என்ன பண்ணுது? கமல்ஹாசன் சொல்றாரு, 2 பேருக்குள்ள திமுகவுக்கும் காங்கிரஸ் இடையில விரிசல் வரும் அப்படின்னா காங்கிரஸ் தானே சொல்லணும், காங்கிரஸோடு நாங்கள் இணைவோன்ற நேரத்தில் அவங்க கமல் வந்தால் வரவேற்போம் அப்படிங்கிறாங்க. அப்ப அவங்களும் திமுகவுக்காக கமலை பயன்படுத்துறாங்க. அவங்க தெளிவா இருக்காங்க, ஏன் கமல் இப்படி சொன்னாருங்க தெரியல, நாங்கள் திமுகவோட தான் இருக்கிறோம். இன் அடிஷன் டு தட், கமல் வந்தா ஏத்துக்குவோங்கிற மாதிரி தான் அவங்க சொல்லியிருக்காங்க. தலைவர் கலைஞருடைய அதே பாணியை இப்ப இருக்க எங்களுடைய தலைவரும், மதசார்பற்ற அரசு வரணும், காவியமயமாக்கத்தை தடுக்கணும், மோடி அரசாங்கம். மதச்சார்பின்மை பேசுறதுல கமல்ஹாசன் இருக்கிறார், அப்ப அவர் வந்து திமுக ஏற்க தயாரா? பெருசா பேசுற மாதிரி எனக்கு தெரியலையே. அவர் தொடர்ந்து தன்னுடைய இசமே பெரியாரசம் தானே முன்னிறுத்துறாரு. பெரியாரசம்னு சொல்றாரே தவிர பிஜேபி எதுக்குறாரா? எதிர்க்கலன்னு திமுக நினைக்குதா? பெருசா அவர் எடுத்த மாதிரி தெரியல. மோடி அரசாங்கத்தை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும், எல்லோரும் ஒன்றா வாங்க, நான் என்னன்னு சொல்றாரு சொல்றாரா? ஏன்னா மோடி எதிர்ப்பில் தெளிவா இருந்தா திமுக வேணாம்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையே. அங்கே மாநிலத்தில் சொல்றாரு, திமுக அதிமுக 2 ஆட்சி பொறுப்பில் இருந்த கட்சிகள் வேண்டாம், 3வதா வர்ற ஒருத்தர் அப்படி தானே பேச முடியும். அவருடைய விருப்பம், அவருடைய காங்கிரஸோட விருப்பம் நீங்க எடுத்துறீங்க. ஏற்கனவே ஒரு கூட்டணியில் நல்ல நட்போட இருக்காங்கன்னா அதே கட்சி உடனே சொல்லியிருக்கோம்ல, இப்ப நீ 2 பேருக்குள்ள வந்து இடைவெளி உருவாக்க முயற்சி. எந்த கட்சியா இருந்தாலும் நாங்க பிரதமராக போறது இல்லை, எங்களுடைய தலைமையில தான் நாடாளுமன்ற கூட்டணி. திமுக முடிவு செய்யும், வேணுமா வேண்டாமாங்க. இப்போ டிடிவி தினகரனும் சொல்றாரு, மதச்சார்பற்ற கட்சிகளோடு தான் கூட்டணி. சார், அவர் சொல்றதுக்கு காரணம் இருக்கு. அவர் வந்து பிஜேபியால் பாதிக்கப்பட்டவர். அந்த ரணத்தில் பேசுகிறார், வழியில் பேசுகிறார், கொள்கையில் அவர் பேசலை. எடப்பாடியும் இபிஎஸ்சியும் ஓபிஎஸ்சியும் கையில் வச்சுட்டு பொம்மை நாட்டம் ஆடுறது மோடிங்கிறது அவருக்கு தெரியும். அவர் வேறு எங்கே போவார்? திமுகவோட சேர்ந்தா கட்சி
நாங்கள் வச்சுக்க மாட்டோம், அந்த கட்சி கரைஞ்சி போயிடும். அப்போ எதை காமிச்சு நீங்கள் அரசியல் பண்ணுவீங்க? அம்மா உருவாக்கின கட்சி, சின்னம்மாவை ஜெயிலுக்கு அனுப்பிச்சிட்டாங்க, கட்சி ஒழிக்க பார்க்குறாங்க, இதெல்லாம் பண்ணுறது மோடி, இதெல்லாம் பண்ணுறது பிஜேபி அப்படின்னு சொன்னாதான் அவருடைய கேடர்ஸை ஒரு தக்க வச்சுக்க முடியும், தொண்டர்களை. அந்த வேலையை நல்லா தான் பார்த்துட்டு இருக்காரு. பட் அவர் சொல்கிறதெல்லாம் நீங்கள் விளைவேட்டேஜ் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. மாநில ஆட்சியின் மீது தொடர்ந்து புகார்களை தினசரி சொல்லிக்கிட்டே இருக்கு. முதலமைச்சர் சொல்கிறாரு, இவங்க என்னென்னமோ ஆசைப்பட்டாங்க, இந்த நாற்காலிக்கு வரணும்னு திரு ஸ்டாலின் ரொம்ப ஆசைப்பட்டுட்டே இருந்தார், இன்றைக்கு ஆட்சி கலையும் நாளைக்கு ஆட்சி கலையும்னா சொல்லிகிட்டே இருந்தார், எதுவுமே முடியல, அவங்க எடுத்த எந்த முயற்சியும் முடியலன்னு உடனே இப்போ என் மீது வழக்கு போடுறது, எனக்கு ஒரு களங்கத்தை உண்டாக்குறது அப்படின்னு ஒரு முயற்சி எடுக்கிறாங்க. தினசரி வந்து டெண்டர் முறைகேடு, இதில் நெடுஞ்சாலை துறையில் முறைகேடு. ஒரு எதிர்க்கட்சியினுடைய வேலை என்ன? ஒரு எதிர்க்கட்சியின் வாழ்க்கை மாண்பு முதலமைச்சர் வாழ்க, அவர் கொண்டு வரத்துட்டா நல்லா இருக்கு. குற்றச்சாட்டுகளை சொல்லுங்க, இருந்தா தானே சொல்ல முடியும். ஆதாரத்தோட நிரூபிங்கன்றார். அதான் சிபிஐ ஒத்துக்கிச்சு, கோர்ட்டை ஒத்துக்கிச்சு, பிரைமா ஃபேஸ் கேஸ் இருக்குன்னு. கோர்ட் என்ன சொல்லியிருக்கு? அதுல பிரைமா ஃபேஸ் இருக்கான்னு பார்த்து ஆராயுங்க அப்படின்றார் முதலமைச்சர். என்ன சொல்றாரு? இதுல வந்து ஒரு விஷயம், இதுல தவறு நடந்திருக்குன்னு சொல்லல. கோர்ட்ல என்ன நடக்குது? நாங்க லஞ்ச ஒழிப்பு துறையிட்ட கொடுத்துருந்தோம், அவங்க விசாரிச்சாங்க, ஒன்னும் இல்லைன்னு க்ளோஸ் பண்ணி ரிப்போர்ட் வந்திருக்கு. கொடுக்கறதுக்கு முன்னாடி, இந்த ரிப்போர்ட்டை வந்து டிஸ்க்ளோஸ் பண்றதுக்கு முன்னாடி திமுக கோர்ட் வந்துருச்சு. இப்போ டிஸ்க்ளோஸ் ரிப்போர்ட் ஒரு டேபிள் இருக்குது, யார் ஜட்ஜிக்கிட்ட, இந்த வழக்கில் ஒன்றும் இல்லை, அவர் சொந்தக்காரங்க கொடுத்தது தப்பு இல்லை, டெண்டரில் ஊழல் நடக்கலை அப்படின்னு அவங்க ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. யார்? அவங்களுடைய லஞ்ச ஒழிப்பு துறை. லஞ்ச ஒழிப்பு துறை கொடுக்குது, கொடுக்குறாங்க. இது சீல்டு கவரில் கொடுக்குறாங்க. நாங்கள் கொடுக்குற ஆதாரங்களை பார்க்குறாரு. என்ன பண்ணியிருக்கணும்? லஞ்ச ஒழிப்பு துறை சிபிசி கரெக்டாக தான் பண்ணியிருக்கு, டிஸ்மிஸ் பண்ணுறதுலாம் சொல்லியிருக்கணும். ரெண்டையும் படித்து பார்த்துட்டு என்னென்ன சொல்கிறாரு? ஒரு அரசாங்கத்தினுடைய யோகிதானா என்னென்ன இருக்கணும்? ஓப்பன்னஸ், ட்ரான்ஸ்பரன்சி இருக்கணும், அக்கௌண்டபிலிட்டி இருக்கணும், செல்ஃபிஷ்னஸ் இருக்கக்கூடாது, அப்ஜெக்டிவிட்டி இருக்கணும், ஒரு நோக்கம் இருக்கணும். இதெல்லாம் தான் ஒரு நல்ல அரசாங்கம், ஒரு நல்ல தலைவனுக்கு கடமை. இது எதுவுமே உங்கள்கிட்ட இல்லைடாங்கிறார், இருக்கிற மாதிரி தெரியலங்கிறார். 87 பக்கம் எழுதியிருக்கார், 4 வரி எழுதுனா போதும். 10 சார் நான் எல்லா ஆர்டரும் படிச்சிருக்கேன், படித்து பார்த்தேன், பெருஸ், இதில் போதுமான ஆதாரங்கள் இல்லை, அல்லது இன்வெஸ்டிகேட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு 10 பக்கம் எழுதுனா போதும். 87 பக்கம் எழுதியிருக்காரு. இல்லை இப்போ அப்பீலில் லஞ்ச ஒழிப்புத்துறை என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் கொடுத்த சீலிட்ட கவரை பிரித்து பார்க்காமலே இந்த முடிவுக்கு வந்திருக்கிறாங்க, நாங்கள் தெளிவாக இதை வந்து என்கொயரி பண்ணியிருக்கிறோம், ரிப்போர்ட் சப்மிட் பண்ணியிருக்கிறோம். இப்போ அப்பீல் போனதே என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுடைய துறையின் மீது ஒரு கலங்கம் வந்துடக்கூடாதுங்கிறதுக்கு நாங்கள் அப்பீல் போகிறோன்றாங்க. என்ன கலங்கம் வந்துருச்சு? இல்லை இப்போ நாங்கள் விசாரணை தொடர்ந்து பல வழக்குகளில் பண்ணி விசாரிக்க சொன்ன கலங்கம்மா சார். போலீஸ்கார் வந்து வாய ஊதுன்னு தண்ணி அடிக்கிறான்னு கேட்குறாரு, வாய ஊதுன கலங்கம்மா. முதலமைச்சர் என்ன சொல்றாரு? இந்த வழக்கு விசாரிக்கிறது லஞ்ச ஒழிப்புத்துறை அப்பீல் பண்ணுது. எதுக்காக? லஞ்ச ஒழிப்பு தமிழக அரசாங்கத்தோட தான், அதுல மாற்று கருத்து யாருங்கிறேன், தமிழக அரசாங்கம் தான். இதுல வந்து நீங்க உடனடியா பதவி விலகணும்ன்றீங்க முதலமைச்சர், ஒரு சிபிஐ விசாரணை. அதுக்கு நிறைய முன்னுதாரணம் இருக்கு. ஆர் ராஜா உட்பட எத்தனை பேர் ரிசைன் பண்ணிருக்காங்க? ராஜா 2G ராஜா 2G ஏழை விட்டுருந்தா இவ்வளோ கிடச்சிருக்கும் அரசாங்கத்துக்கு அப்படின்னு கொடுத்துருக்காரு. அது கொடுத்ததுக்கான நோக்கம் என்னன்னு நான் பின்னாடி தெரிஞ்சுட்டு புத்தகத்தை எழுதியிருக்கேன். நல்ல நோக்கமாகவே இருக்கட்டும், அந்த நோக்கம் என்னவாக இருக்க முடியும்? நாடாளுமன்றத்தில் இது குறித்து விவாதித்து ஏழை விடலாமா வேணாமா மாற்றிக்கன்னு சொல்கிறோம். அது சிவில் நேச்சர், கிரிமினல் நேச்சர் அல்ல. எந்த இடத்துல நான் கிரிமினல்னோ குற்றம் செஞ்சேனோ அதை சொல்லலை. இப்படி பண்ணியிருக்கலாம், இழப்பு ஏற்பட்டது அப்படிங்கிறது தான் அதில் பேசப்பட்ட விஷயம். பெரிய அளவுக்கு இழப்பு ஏற்பட்டது, அதை எதிர்கொண்டிருந்தீங்க இந்த வழக்குலயே. நீங்க வந்து அதுக்கு பிறகு இன்னைக்கு நீங்க உதாரணங்கள் முதலமைச்சர் சொல்றதுனால அவங்க என்ன சொல்றாங்க திருப்பி அதிமுகல, கெஜ்ரிவால் மேல 3 வழக்கு இருக்கு, சிபிஐ வழக்கு இருக்கிறது. இந்த வழக்குகளை எதிர்கொள்ற கெஜ்ரிவால், அதுவும் ஊழல் வழக்கு தான், மத்திய அரசாங்கம் போட்டிருக்கு, இது பழிவாங்கும் நோக்கத்தோடு நடக்குது, நான் வந்து பதவி விலகணும்னு அவசியம் இல்லை அப்படிங்கிறாரு. அது எடப்பாடி பழனிசாமிக்கு பொருந்தாதா? எடப்பாடி பழனிசாமி அரவிந்த் கெஜ்ரிவால் ஒன்னா முதலமைச்சர்கள் அப்படிங்கிற அடிப்படையில் நீங்க சொன்னீங்கன்னா, எடப்பாடி பழனிசாமிக்கும் மோடிக்கும் உள்ள உறவும், அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கும் மோடிக்கும் உள்ள உறவும் ஒன்றா? எந்த விதத்தில் மாறுதுன்றீங்க? அரவிந்த் கெஜ்ரிவால் பரம எதிரி பிஜேபிக்கு. அதிமுக சொல்லுது நிர்வாக ரீதியாக நாங்கள் நட்பாக இருக்கோம், மற்றபடி அரசியல் ரீதியாக இல்லை. ஏன்னா அப்படி இருந்திருந்தா விஜயபாஸ்கர் வீட்டில் ரெய்டு, அல்ல அதுக்கு பிறகு தொடர்ந்து வர்ற சிபிஐ வழக்குகள், குட்கா வழக்கில் சிபிஐ, நானும் சொல்றேன், இதெல்லாம் எப்படி நடக்கும்? அதே தான் நானும் சொல்றேன், ரைட் நடந்தது இல்லை, வாட் இஸ் அவுட்கம்? என்ன பண்ணி கிழிச்சிங்க? ராஜாவை ரைடு விட்டீங்கல்ல, 30 நாள் சார்ஜ் ஷீட் போட்டீங்கல்ல, இங்கே ரைடு விட்டீங்கல்ல, ஒன்றும் இல்லைன்னு க்ளோஸ் பண்ணுங்க தைரியம் தான், நாங்கள் ஆட்சி வரும்போது பார்த்துக்கிறோம். இல்லைன்னா கேஸை போடு, சிண்டை மட்டும் பிடிச்சி வச்சுக்கிட்டு சிபிஐ ரைடு விட வேண்டியது, பேப்பர்ஸ் வச்சுக்க வேண்டியது, அது என்ன அர்த்தம்? மற்ற மாநிலங்களில் முயற்சி இங்கேயும் நடக்குது, இங்கேயும் நடக்குது, அவங்க கண்ட்ரோல் வச்சுக்கிறாங்க.
அதனால அரவிந்த் கெஜ்ரிவாலையும் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு முதலமைச்சர் அப்படிங்கிற அடிப்படையில் நீங்க கேட்டதற்கான சொல்றேன். முதலமைச்சர்னா என்ன முதலமைச்சரா நான் என்ன சொல்றேன், மத்திய அரசாங்கத்திற்கு அடிமையா இருக்கிற ஒரு முதலமைச்சர் மேல சிபிஐ வழக்கு போடுறதுக்கும் கோர்ட்டுக்கு முடிவு பண்றதுக்கும் தன்னை எதிர்க்கிற ஒருத்தன் தலைநகரிலே உட்காந்து எதிர்த்துட்டு ஒரு முதலமைச்சருக்கும் நான் சிஎம் போஸ்ட் பண்ணுவாங்க நாற்காலியா ஒன்று நடப்பு வேற அல்லவா, சட்டம் ஒன்று தானே சார், அந்த சட்டத்தை இப்படி வளர்ப்பாங்க சிபிஐ என்ன அப்படியே கோர்ட்டா, சிபிஐ யாருடைய கண்ட்ரோல் இருக்கு இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் சிபிஐ பயன்படுத்தி அதிமுகவை மிரட்டுவதற்கு வச்சிருக்குது அல்லது அழுத்தி கையில வச்சுக்கிறதுக்கு கை கடக்கமா வச்சுக்கிறதுக்கு சார் சும்மா பொம்மை. அப்படின்னா முதலமைச்சராக இருக்கிற ஒருத்தர் நட்பாக இன்றைக்கி இருக்கிறவங்க நாளைக்கு எதிரியாக மாறலாம், அரசியலை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நட்பு நாளைக்கு எதிரின்லாம் இருக்கலாம். அப்படி இருக்கும்போது ஒரு சிபிஐயில் வழக்கு போகும்போதே அவர் பார்த்துட்டு அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாரா, இல்லை அவங்க நட்பாக இருக்கிற ஒரு மத்திய அரசு தான் அதனால் நம்ம பொறுமையாக இருந்துக்கலாம் ஒன்றும் நமக்கு அவசியம் இல்லை அப்படின்னு இருக்க மாட்டார்ல. நான் கேட்குறேன் உங்கள்கிட்ட, சேகர் ரெட்டி வீட்டில் பணம் எடுத்தீங்க, செய்யாதர் வீட்டில் பணம் எடுத்தீங்க, தங்கம் எடுத்தீங்க, டிமானிட்டேஷன் ஃபோர்ஸில் இருக்கப்பவே 80 கோடி ரூபா எடுத்தீங்க சேகர் ரெட்டி வீட்டில், குட்கா விஜயபாஸ்கர் வீட்டில் கார்த்தி செல்வம் எடுக்கலை ராஜா எடுக்கலை, எடுத்தது இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட், அந்த டிபார்ட்மெண்ட் நினச்ச பேப்பரில் யார் யாருக்கு எவ்வளோ பணம் போயிருக்கு எழுதியிருக்கு. நான் என்ன கேட்குறேன், இதெல்லாம் நடந்ததுக்கு பிறகு என்ன பண்ணிட்டுருங்க நீங்கள், இந்த கேள்விகள்லாம் மத்திய அரசாங்கத்துக்கு வைக்கிறீங்க. நான் கேள்வியை வைக்கல, இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்னு கேட்குறேன். இப்போ இந்த டெண்டர் விஷயத்தில் மீண்டும் மீண்டும் ஒரு விஷயம் குறிப்பிடுறது, அவருடைய உறவினர்களுக்கு கொடுத்துட்டாங்க. ஆமாம், திரு எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய உறவினருக்கே இந்த டெண்டரை கொடுக்குறார் அப்படின்னு திமுகவில் மீண்டும் மீண்டும் சொல்லு. அவர் என்ன சொல்கிறாரு, இந்த உறவினருக்கே ராமலிங்கம் அன்கோ இந்த உறவினருக்கு திமுக ஆட்சி காலத்தில் 10 டெண்டர் கொடுத்துருக்குறாங்க, அவர் 91லேருந்து டெண்டரை இந்த வேலைகளை செஞ்சுட்டுருக்காரு, ஒப்பந்த பணியில் இருக்கிறார், இன்றைக்கி திடீர்னு வந்து இவருக்கு தனியாக நாங்கள் சலுகை காமிச்சிட்டோம்னு சொல்கிறது எந்த விதத்தில் சரி அப்படின்னு கேட்குறாரு. திமுகவுக்கு சொந்தக்காரரா அவர், கலைஞர் சொந்தக்காரரா, ஸ்டாலின் சொந்தக்காரரா? திமுக ஆட்சியில் கொடுத்த போது சரியான ஒப்பந்ததாரராக இருந்தார். ஆமாம் சார், அவர் ஒப்பந்தக்காரங்கிற வித்தியாசம் இல்லை சார், அவர் ஈஸ் கான்ட்ராக்டர். என்கிட்ட நீங்கள் அதிகாரியாக இருக்கீங்க, ஒரு உதாரணத்துக்கு யோஜனமாக இருக்கீங்க, அடுத்த ஆட்சி மாறுது, நீங்கள் தப்பு பண்ணுறீங்க, நான் உன்ட்ட தானே இருந்தேன்னா சார், எங்கள்கிட்ட கான்ட்ராக்டர், ஏன்னா நாங்கள் தப்பு பண்ணல, அவன் தப்பு பண்ண முடியாது, நீங்கள் வந்த பிற்பாடு உங்கள் ரிலேட்டிவ். திமுக ஆட்சி காலத்தில் ஒருத்தர் ஒப்பந்தம் எடுக்கிறாரு வேலை செய்கிறாருன்னா அப்போ சரியான ஒப்பந்ததாரர், அதிமுக ஆட்சியில் அதே ஒப்பந்ததாரர் ஒரு பணி எடுத்து செஞ்சாருன்னா அப்போ தவறாயிடுறாரு. இப்போ நீங்கள் ஒப்பந்தத்தை பேசுகிறீங்களா, ஒப்பந்தக்காரர் பற்றி பேசுகிறீங்க? ஒப்பந்தக்காரரே கேட்குறேன். ஒப்பந்தக்காரர் மேலே எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையா? இப்போ இந்த ஒப்பந்தங்கள்லையுமே கூட தி மோட் ஆஃப் அக்ரிமெண்ட், மோட் ஆஃப் கான்ட்ராக்ட் தான், எனக்கு அவர் உறவினர் இல்லை, என்னட்ட செய்யட்டும், ஏன் டெண்டரில் தப்பு நடக்கலை, ஆனால் நீ சொந்தக்காரர் சந்தேகங்கள் இருக்கு, செய்யலாமா அதை? அவர் நேரடி சொந்தமும் இல்லைங்கிறாரு, அவர் சம்பந்தனுடைய தம்பி. சரி, அது நீங்கள் ஹைகோர்ட்டில் அஃபிடவிட் போட்டிருக்கீங்க, என்ன போட்டிருக்கீங்க, க்ளோஸ் ரிலேட்டிவ் தான் இருக்குது இருக்குது சார், நீங்கள் எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம் பண்ணுறாங்க தெரியுமா அந்த அரசாங்கத்தில், நிறைந்த நீதிமன்றத்தில் அட்டா அட்வொகேட் ஜெனரல் ஒரு அஃபிடவிட் போடலாமா, க்ளோஸ் ரிலேட்டிவ்னு கைட்லைன் இருக்கிறது உண்மைதான், ஆனால் க்ளோஸ் ரிலேட்டிவ் யாருன்னு டிஃபைன் பண்ணல, மச்சினா அத்தானா, தாய்மாமனா, மருமகனா, அல்லது மகனோட மாமனாரா அப்படின்னு டிஃபைன் பண்ணல அப்படின்னு ஒரு சொத்தை வாழ்த்து வைக்கிறீங்களே, க்ளோஸ் ரிலேட்டிவ்னா ஏன் உங்கள் சம்பந்தி க்ளோஸ் ரிலேட்டிவ் இல்லையா, உங்கள் சன் உங்கள் பிறந்த சம்பந்தியோடைய தம்பி இல்லை, ஏன் உங்கள் பையனோட சம்பந்தியாக இருக்கார, நான் என்ன கேட்குறேன், க்ளோஸ் ரிலேட்டிவ்ங்கிறதுக்கு கைட்லைன்ஸில் என்ன சொல்லுது, பிஸ்னஸ் ஆர் ஃபேமிலி ரிலேஷன்ஷிப், எந்த இடத்துல ரத்தம்லாம் சொல்லலை, பிளட்லாம் சொல்ல முடியாது, ரத்த சொந்தங்கிறார் முதலமைச்சர், ரத்த சொந்த என்ன, ஏன் ஒன் பாசிட்டிவ் இருக்கணும் சொந்தக்காரனா, நான் எனக்கு வந்து ஏபி பாசிட்டிவ், மற்ற உறவுகள் இருக்கக்கூடாது நேரடியாக அப்படிங்கிற சார் என்ன வார்த்தை போட்டிருக்காங்கன்னா, யாருக்கு கொடுக்கக்கூடாதுன்னா பிஸ்னஸ் ஆர் ஃபேமிலி ரிலேஷன்ஷிப், பிஸ்னஸ் ரிலேஷன்ஷிப் ஆர் ஃபேமிலி ரிலேஷன்ஷிப், இந்த பிஸ்னஸ் ஃபேமிலி க்ளோஸ் பிஸ்னஸ் ரிலேஷன்ஷிப் அப்படி நான் கோட் பண்ணுறேன், அந்த வாசகம் க்ளோஸ் பிஸ்னஸ் ரிலேஷன்ஷிப் ஆர் ஃபேமிலி ரிலேஷன்ஷிப் இருக்கக்கூடாது, இந்த க்ளோஸ் வச்சுக்கிட்டாங்க, பிஸ்னஸ் எடுத்துட்டாங்க, ஆர் ஃபேமிலி எடுத்துட்டாங்க, க்ளோஸ் ரிலேஷன் போடுறாங்க, ரெண்டு வார்த்தை எடுத்துடுறீங்க, பிஸ்னஸ் வணிக ரீதியான ஒருவர் கூடாது, குடும்ப ரீதியான ஒருவர் கூடாது, குடும்பங்கிறது என்ன, ரத்தலம் கிடையாது, குடும்பங்கிறது என்ன, நீங்கள் உங்கள் பையன், உங்கள் பையனோட மருமகன் அப்பா யார், அது ஒரு ஃபேமிலி தானே. ஸோ நான் என்ன கேட்குறேன், இவ்வளோ துணிச்சல் இருந்தால் ஏன் அந்த ரெண்டு வார்த்தை எடுத்தீங்க? இப்போ இது வந்து அப்படியே திமுகவுக்கும் பொருத்தி பார்க்கணும், அதாவது ஆட்சி திமுக ஆட்சி நடந்தால் அவங்க சம்பந்தப்பட்ட அமைச்சரவையில் அல்லது அதோடு சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்கிற யாருடைய உறவினர்களும் இந்த பணியை எடுக்க முடியாது, டெண்டர் எடுக்கக்கூடாது, அந்த துறையில் இருந்தால் எடுக்க முடியாது, இப்போ அங்கே அதிகாரம் துஷ்பிரயோகம் ஆகாதா சார்? நீங்கள் பிடபிள்யூடி மினிஸ்டர், ஆமாம், முதலமைச்சராக திரு ஸ்டாலின் இருக்கிறாருன்னா அவர் சொல்லக்கூடிய விஷயம் உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுமா பண்ணாதா? அவர் எது சொல்கிறாரு, இப்போ நடைமுறையை நம்ம இவ்வளோ நேரம் பேசுகிறோம், ப்ராக்டிக்கல் பாலிடிக்ஸ்ன்னு சொல்கிறோம், அப்போ இதில் மட்டும் ஸ்ட்ரெயிட்டாக இது இதுதான் நடக்கும் அப்படின்னு எப்படி கலைஞர் இருக்கும்போது யாரையும் கூப்பிட்டு சொன்னது இல்லையே, யாராச்சும் புகார் கொடுத்தா கூட கொடுத்து அமைச்சர்கள் கூப்பிட்டு விசாரிக்க சொல்லுவார்,
இல்லைங்க அவர் சொல்கிறது தப்புங்க, தான் நாம தான் கரெக்டாக விட்டுருவார். அட்வைஸுங்கிறது வேற, தப்பான அட்வைஸாக கூடாது, இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடாது, இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடாது. அப்படின்னா இப்போ அவர் என்ன சொல்கிறாரு, எனக்கு தமிழ்நாடு முழுக்க சொந்தக்காரங்க இருக்காங்க, யார் என்ன வேலை பார்க்குறாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து இதில் நீங்கள் ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியுமா? இப்போ இதே சொல்லுது இல்லை சார், இதே ராமலிங்கம் அண்ட் கோக்கு திமுக ஆட்சி வந்தால் அவங்களுக்கு டெண்டர் எடுக்கலாம், இவங்க எடுக்கக்கூடாது அப்படின்னா அவரோட தொழில் அதுதானே, அவர் செய்யக்கூடாதுன்னு சட்டம் சொல்லுதா? ரெண்டு பாயிண்ட். முதல்ல வந்து உறவினராக இருக்கிற காரணத்தினாலேயே இந்த ஒப்பந்தத்தை நாங்கள் எதிர்க்கவில்லை, அதுவும் ஒரு காரணம். ஆனால் அந்த ஒப்பந்தத்தில் நடைபெற்றிருக்கிற முறைகேடு, அதுலேயும் அவர் சொல்கிறார் அந்த முறைகேடு என்னன்னு சொல்லுங்கள். இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, நீங்கள் வந்து அதிகமான விலைக்கு டெண்டர் கொடுத்துட்டாங்கன்றீங்க. ஆமாம், ஒரு கிலோமீட்டருக்கு இவ்வளோ ரூபாய் ஆயிடுச்சு. அதிகமான விலை மட்டும் இல்லை சார், கான்ட்ராக்ட் முத்திய தப்பு தானே. நான் என்ன சொல்கிறேன், ரெண்டே ரெண்டு கான்ட்ராக்ட் ஆன்லைன் டெண்டர் கொடுத்துருக்காங்க. ஆன்லைன் யார் கையில் இருக்குது? யார் கையில் இருக்குது? அரசாங்கத்து கையில் தான் இருக்குது. நீங்கள் வந்து ரெண்டே ரெண்டு கம்பெனி வரும், மீதி எந்த கம்பெனிக்கு வந்து நோ ஜி சர்டிஃபிகேட் கொடுக்க மாட்டேங்கிறீங்க, நோ அப்ஜெக்ஷன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க. கம்ப்யூட்டர் இது இதெல்லாமே ஒரு டெக்னிக்கல் கமிட்டி தானே சார் முடிவு பண்ணுது, ஒரு டெண்டரை ஃபைனல் பண்ணும்போது. டெக்னிக்கல் கமிட்டி அல்ல, ஆன்லைன் டெண்டருக்கு பிறகு ஒரு டெண்டரை ஒரு குறிப்பிட்ட கம்பெனிக்கு கொடுக்கலாங்கிறத உறுதிப்படுத்துறது. ஆன்லைனில் நீங்கள் ரிஜெக்ட் பண்ணுறது கம்ப்யூட்டர், இன்னும் எலிஜிபிள் ஏன் என்ஓசி கொடுக்கல, என்ஓசி கொடுக்க வேண்டிய இடத்துல யார் இருக்கா? யார் இருக்கா? கவர்மெண்ட் இருக்கு. நீ வராத, நீ அது மீறி என்ஓசி போட்டினா உன வேலை செய்ய விட மாட்டேன், இன்ஸ்பெக்ஷன் போடுவேன், ஃபைன் போடுவேன் அப்படின்னா எவன் சார் வருவான்? இப்போ இதுக்கு முன்னாடி இருந்த டெண்டர் முறைங்கிறது பாக்ஸ் டெண்டராக இருந்துச்சு, அதை விட ஆன்லைன் டெண்டர் வந்து ரொம்ப இன்னும் வந்து ஒரு ஒரு ஓப்பன்னஸ் இருக்கிற ஒரு இடமா இருக்கா இல்லையா, டிரான்ஸ்பரன்சி இருக்கிற இடமா இல்லையா சார்? நான் நேற்று கூட சொன்னேன், கம்ப்யூட்டர் இட்செல்ஃப் வில் நாட் கிவ் டிரான்ஸ்பரன்சி. கம்ப்யூட்டரில் நீங்கள் இந்தந்த சர்டிஃபிகேட்லாம் வச்சா தான் கம்ப்யூட்டர் ஏற்றுக்கும், அந்த சர்டிஃபிகேட் கொடுக்க மாட்டேங்கிறீங்களே, அப்போ ரெண்டு பேர் கொடுக்குறது மட்டும் தான். அப்போ அந்த சர்டிஃபிகேட் கொடுக்கலனா சம்மந்தப்பட்ட நிறுவனம் அவங்க வந்து அவங்களுக்கான சட்ட ரீதியான விஷயங்களை அணுகிருக்கலாம்ல, நீதிமன்றத்துக்கு போயிருக்கலாம்ல. இது வரைக்கும் அப்படி ஏதாவது எந்த நிறுவனமாவது நீதிமன்றத்துக்கு போய் எங்களுக்கு இதெல்லாம் கொடுக்கல, வாய்ப்பை கொடுக்கல, அந்த அங்கதான் மிரட்டல் வரமாட்டாங்க, வெளியில் அரசாங்கத்துக்கு எதுக்கிறது வெளியே வரமாட்டேங்கிறாங்க. நாங்கள் என்ன சொல்கிறோம், ஒப்பந்தம் கொடுத்த ரிலேஷன்ஷிப் தப்பு, ஒப்பந்த முறை தப்பு. ஒப்பந்ததாரர்களில் திமுக சார்ந்த அல்லது திமுக சார்புடைய யாருமேவா இல்லை, யாருமேவா தைரியமாக போய் ஒரு வழக்கு தொடுக்கிறதுக்கு தைரியமாக இல்லாமல் இருக்காங்க? ஒன்று தெரிஞ்சுங்க, பிஸ்னஸ் பீப்புள் வந்து அரசியல் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடாது. நான் ஓப்பனாக சொல்கிறேன், நான் கீழே பழகணும் முறை சொல்கிறேன். நீங்கள் வந்து நன்கொடைக்கு போனால் கூட அவன் வந்து திமுகவும் கொடுப்பாங்க, அதிமுகவும் கொடுப்பாங்க. சிம்பிள், பிஸ்னஸையும் ஃபேமிலியும் எடுத்துகிட்டு க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் பண்ணி மாற்றி அஃபிடவிட் போட்டு கோர்ட்டை மிஸ்கைட் பண்ண வேண்டிய நிர்பந்தம், கட்டாயம், அவசியம் உங்களுக்கே ஏற்பட்டது. அப்போ உன்னை காப்பாற்றிக்கிறதுக்கு சட்டத்தை வளைக்க பார்க்குற, சட்டத்தை தப்பாக பேசுறது வேற, ஆர்கியூ பண்ணுறது வேற, சட்டத்தையே வளைக்கக்கூடிய கொடூர தன்மையை இந்த இபிஎஸ் ஓபிஎஸ் அரசாங்கம் வச்சிருக்குன்னா இந்த அரசாங்கத்தை சிபிஐ விசாரணை. இது நீங்கள் நீதிமன்றத்துக்கு போயிருக்கீங்க, சிபிஐ விசாரணைக்கு இன்னைக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது, அடுத்ததான் இந்த வழக்கில் தீர்ப்பு என்னவா இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ப்ரீமெச்சூர்டாக உங்கள் வழக்கிலிருந்தே புரிதல் எடுத்துக்கிட்டா கூட குற்றச்சாட்டின் அடிப்படையிலேயே ஒரு இறுதி முடிவுக்கு வந்துட முடியாது, ஆனால் அவங்க அதை வந்து எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் அப்படிங்கிற அடிப்படையில் இருக்குது. இந்த ராமலிங்கம் அண்ட் கோ மேலே தொடர்ந்து திமுக ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சுக்கிட்டே இருக்குது, அவர் உறவினர் அவருக்கு இதெல்லாம் கொடுக்குறாங்கன்னு சொல்லி ஆளுநர்கிட்ட ஒரு புகார் கொடுக்குறார். திரு ஸ்டாலின் அவர்களும் ஆர்எஸ் பாரதி அவர்களும் நேரில் போய் இந்த ஆட்சியின் மீது புகார்களை கொடுக்கும்போது ராமலிங்கம் அண்ட் கோ பேர் இல்லை அந்த புகாரில். எங்களுக்கு என்ன தகவல் கிடைச்சதோ சொல்லியிருப்போம், தான் எங்களுக்கு என்ன ஆதாரப்பூர்வமாக கிடைச்சது சார், எங்கள்கிட்ட அரசாங்கம் இல்லை, காங்கிரீட்டாக நாங்கள் சொல்ல முடியாது. இல்லை, காங்கிரீட்டாக இல்லாத விஷயத்த பொது வெளியில் சொல்கிறோம்ல சார். அப்போ ஆளுநர்கிட்ட போகும்போது அதான் சொல்கிறேன், பொதுவெளியில் அரசியல் பேசுறதுங்கிறது வேற. ஆனால் திரு ஆர் ஆசா முன்வைக்கும் போது வெறும் அரசியலாக பார்க்க மாட்டாங்க, அவர் சப்ஜெக்டோட அவர்கிட்ட ஒரு பிரைம் ஆஃபீஸிக்கான விஷயங்கள் இருக்கு, ஆதாரம் இருக்கு, அதன் அடிப்படையில் பேசுறாரு சொல்றேன். அன்னைய தேதிக்கு ஆர்எஸ் பாரதிக்கோ திமுகவுக்கோ என்ன கிடைச்சதோ அதை சொல்லியிருப்போம், அது விட்டு போயிருந்தா பின்னாடி சேர்த்துட்டு போறோம். மற்ற விஷயங்கள் எல்லாம் புகார்ல கொடுத்து என்ன நோக்கங்கிறீங்க நீங்க? இல்லை, நான் தான் கேட்குறேன், ஏன் விடுபடு? ராமலிங்கம் எங்கள் தலைவர் ஸ்டாலினுக்கோ அல்லது ஆர்எஸ் பாரதிக்கு சொந்தக்காரரா? இல்லை, பத்து டெண்டர் வந்து திமுக ஆட்சி காலத்தில் நடந்திருக்கு, ஒரே டெண்டரில் 73 கோடி ரூபாய்க்கு ஸ்லம் கிளியரன்ஸ் போர்டுக்கான டெண்டர் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ இதையெல்லாம் வந்து கொடுக்க வேணாம்னு திமுக நினச்சிதா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. அதெல்லாம் எங்களுக்கு சம்மந்தம் இல்லைங்க. ஏங்க, திமுகவில் எந்தெந்த டெண்டர் நாங்கள் என்ன குறிச்சா வச்சுருக்கோம்? முன்னாள் அமைச்சர்கள் மேலே வழக்கை நாங்கள் துரிதப்படுத்துவோம் அப்படின்னு. இதெல்லாம் எதை காட்டுது? உங்களுடைய சர்வ வல்லமை பொருந்திய தலைவி என்று சொல்லக்கூடிய ஜெயலலிதா 5 ஆண்டு காலம் இருக்கிற போது ஒன்றும் பண்ண முடியாத, 7 ஆண்டுகளுக்கு பிறகு உங்கள் பேரில் நாங்கள் ஆதாரத்தோடு கொடுத்த உடனே நான் தோண்டுவேன்னு சொன்னால் தோண்டு. ஆனால் அந்த மாதிரி சொல்கிறது இட் செல்ஃப் இஸ் ஷோவிங் தட் வாட் ஹீஸ் இன்டென்ஷன். எதுவுமே நடக்கலங்கிறீங்களா? முன்னாள் அமைச்சர்கள் எதிர்கொள்ற வழக்கில் திமுக அமைச்சர்கள் அடிப்படையே இல்லைங்கிறீங்களா? இத்தனை ஆண்டுகளாக வழக்கு நடந்துகிட்டே இருக்கு இல்லையா? புதுசாக போடுறங்கிறாரு
இல்லை சார், ஏற்கனவே இருக்கிற வழக்குகளை துரிதப்படுத்துக்கிறோங்கிறார். 9 அமைச்சர்கள் மேலே பெண்டிங்கில் இருக்கு வழக்கு. யாராச்சும் யாராவது பயந்தாங்களா, ஓடி ஒளிஞ்சாங்களா, இல்லை யார் கட்சி மாறிட்டான் வழக்குக்காக இத்தனை அமைச்சர்கள் மேலே போட்டிருக்கீங்க, கட்சி மாறிட்டாங்களா யாரும்? வைப்ரண்டாக இருக்காங்களா? ஏன் வைப்ரண்டாக இருக்க தானே செய்கிறாங்க. கட்சி வேலைகளில் அவ்வளோ தீவிரமாக இருக்கிறார்கள் அப்படின்னு நம்ம உறுதியாக சொல்ல முடியும் சார. அமைச்சர்கள் கட்சி வேலை தீவிரமாக எப்படி இருப்பாங்க? எல்லாரும் மாவட்ட கழக செய்கிறது அதிகமாக. ஏன் அந்தந்த ஊரில் மாநாடு நடக்கலையா, திருச்சியில் நேரு நிகழ்ச்சி நடத்தலையா, இப்போ பொன்முடி விழுப்புரத்தில் நடத்தலையா, ஐபிரிசாமி திண்டுக்கல் நடத்தலையா? நீங்கள் வந்து விலை அதிகமாக கொடுத்துட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து ஒவ்வொரு டெண்டரையும் எடுத்து உதாரணத்துக்கு கொடுக்குறாங்க. நீங்கள் கடந்த காலங்களில் போடப்பட்ட 1 கிலோமீட்டருக்கு 33 கோடி ரூபாய் வரைக்கும் செலவழித்த இடங்கள்லாம் இன்றைக்கி 10 கோடி ரூபாய்களை நாங்கள் முடிக்கிறோம் அப்படின்னு ஒப்பீட்டு அளவில் எல்லாத்துக்கும் கொடுக்குறாங்க. முன்னால் மத்திய அமைச்சர் அண்ணன் டிஆர் பால் நல்ல விளக்கம் கொடுத்துருக்காரு. டிஆர் பால் வந்து 8 கிலோமீட்டருக்கு 10 கோடி கொடுத்தார், நாங்கள் அவ்வளோ தான் கொடுத்துருக்கோம். ஏங்க அது வந்து நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி வந்து சாயிலை பார்த்துட்டு இந்த சாயில் வந்து கிளே சாயில்னா ஒரு 3 அடிக்கு 4 அடிக்கு எடுத்துரு, ரிமூவ் பண்ணி வேறு ஃபில் பண்ணு, அப்புறம் அதுக்கு மேலே பெரிய ஜல்லி கொடு, 100 ரவ் போடு, பேஸ்மெண்ட் வால் கொடு, சைடு வால் கொடு, அப்புறம் வந்து லாரிலாம் நிற்கிறதுக்கு அதுக்கு பேர் பேம்பாங்க, லாரி பே ஒன்று கொடு, அதில் ஒரு டாய்லெட் கட்டு, ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு இந்த ப்ரொவிஷன்ஸ்லாம் கொடுத்து ஒரு கமிட்டிக்கு போய் ஸ்க்ரூட்டனைஸ் ஆகி மினிஸ்டருக்கே வராது. அது வந்து ஒரு நாடாளுமன்றத்தால் இயற்றப்பட்ட சட்டத்தின்பால் சட்டத்தின்படி நிறுவப்பட்ட ஒரு அமைப்பு நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி, தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் என்பது கிரியேட்டட் அண்டர் லா. அது மினிஸ்டரி வராது ஃபைல். அதில் பிரதமர் அலுவலகம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாது, அல்லது வேறு எந்த அமைச்சருடைய அலுவலகமும் அதில் வராது. அது அட்டானமஸ் பாடி முழுக்கங்கிறீங்க. நான் சொல்கிறது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாங்களா அட்டானமஸ் கொஸ்டினுக்கே நான் போகல. நீ அந்த ரோட்டு இந்த ரோட்டு கம்பேர் பண்ணுறது தப்பு தானே. இப்போ அதில் தான் இந்த கம்பேரிசனில் ஒரு விஷயம் அவங்க விளக்கம் என்ன சொல்கிறாங்க, டெண்டர் ஒரு விஷயத்தை குறிப்பிட்றீங்க, இதில் தவறு நடந்திருக்குன்னு சொல்கிற இடத்துலயே டீசல் விலை கூட இன்றைக்கி வந்து 40 ரூபா இருந்ததுலேருந்து இன்றைக்கி 80 ரூபா போயிடுச்சு. அதனுடைய காஸ்ட்டே உங்களுக்கு இன்னும் கூடுதலாக இருக்குது. அதுபோல் இன்றைக்கி வந்து கம்பியோட விலை இதெல்லாம் கூடியிருக்கு. இதற்கு பிறகும் அந்த டெண்டர் இன்னொன்று, இந்த டெண்டருடைய நேச்சர் இருக்குது. 8 ஆண்டுகளுக்கு பராமரிப்பு பணியையும் இவங்க செய்ய போகிறாங்க. இப்போ டெண்டர் மட்டும் பராமரிப்பு பண்ணலையா சார்? ரெண்டு விஷயம் வச்சுக்குவோம். முதல்ல வந்து நீங்கள் என்ன சொன்னீங்க, அந்த ரோடு இந்த ரோடு ஒன்றுன்னு காமிச்சு முயற்சி பண்ணீங்க, அது இல்லைன்னு நாங்கள் ப்ரூவ் பண்ண பிற்பாடு இப்போ என்ன சொல்கிறீங்க, இன்ஃப்ளேஷன் ரேட் அதிகங்கிறீங்க, அது ஒரு அளவு இருக்குல்ல. இப்போ முதல்ல முதல் ஆர்குமெண்ட் போயின் ஆயிடுச்சா, அந்த ஆர்குமெண்ட் வச்சது எவ்வளோ பேர் ஆகிக்கணும், அரசாங்கம் வைக்கலாமா சார்? ஸ்டாண்ட் டேக்கன் பை தி கவர்மெண்ட், எல்லாத்துலேயுமே பதவி விலகணுமா சார்? பிரீமியர் ஃபேஸ் இருந்தால் என்ன பண்ணுவீங்க? நிச்சயமாக பண்ணணும். இல்லை இப்போ வந்து ஒரு தீர்ப்பு வந்துருச்சு குற்றவாளி அப்படின்ட்டா நிச்சயமாக விலகியதான் ஆகணும். அது மாற்றுக்கருத்து எல்லாம் கிடையாது. அதாவது சார், இந்த நாட்டில் இதே குங்கு மண்டலத்தில் சுப்ராயன் ஒரு சிஎம் இருந்தார். அவர் வந்து எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி 1920s அவர் வந்து அவர் கொண்டு வந்த ஒரு தீர்மானம் சட்டசபையில் தோற்று போச்சு. நான் கொண்டு வந்த தீர்மானம் சட்டசபையில் தோற்று போச்சுன்னு மயிர் நீப்பின் உயிர்வாழ கவரி வாங்குற மாதிரி அவர் வந்து பதவியை தூக்கி அழிச்சிட்டு போனார். ரயில் விபத்துக்காக பதவி விலகின அமைச்சர்களையும் நம்ம அவ்வளோ இதெல்லாம் இப்போ எதிர்பார்க்க முடியாது. ஆனால் நான் கேட்குற கேள்வி அதுதான், நீ கொடுத்த சீல்டு கவர் அது இப்போ என்ன சொல்கிற, நீங்கள் வாதங்கள்லாம் வந்து சொத்த பொய்ய அருவறுப்பான வாதமாக இருக்குது. ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜி நான் கொடுத்த சீல்டு கவரை படிக்கணும் எப்படி சொல்லலாம்? நீ உன் ஏஜ் ஒன்று அட்டார்னி ஜெனரல் அட்வொகேட் ஜெனரல் ஆர்கியூ பண்ணாரா இல்லையா? சிமை கவர் கேட்டாரா? ஓப்பன் கட்டில் மிலாட் சிமை கவர் தென் யூ பாஸ் ஆர்டர் சொல்கிறது உங்களுக்கு கட்ஸ் கிடையாதா? உச்சநீதிமன்றத்தில் அப்போ நான் கேக்குறேன், உங்கள்கிட்ட ஏன் இந்த முரண்பாடு, இந்த இன்கன்சிஸ்டன்சி, இந்த முரண்பாடு தான் உங்களை குற்றவாளி என்று சந்தேகப்பதை அதிகப்படுத்துகிறது? ஏன் இந்த முரண்பாடு? அஃபிடேவிட்ல ஒன்று சொல்றீங்க, வெளியே ஒன்று சொல்றீங்க. ரோடு இந்த ரோடு ஒன்று இந்த ரோடு ஒன்றுங்கிறீங்க, நாங்கள் விளக்கம் சொன்ன முரண்பாடு இல்லை, அது வேலை ஏறி போச்சுக்கிறீங்க. ஏன் இந்த முரண்பாடு உங்கள் வாதத்தில், ஏன் முன்னுக்கு பின்னான முரண்பாடு? 18 சட்டமன்ற உறுப்பினருடைய தகுதி நீக்க வழக்கு எப்போது வேண்டுமானாலும் அதில் தீர்ப்பு வரலாம் அப்படிங்கிற ஒரு நிலை இருக்கிறது. திமுக என்ன செய்யும் பார்ப்போம், தீர்ப்புக்கு பிறகு என்னென்ன செய்யணும் செய்வோம். ஏன்னா இப்போ டிடிவி தினகரன் ஏற்கனவே அவங்க சட்டமன்ற உறுப்பினர் தகுதி நீக்கம் செய்யப்பட்டவர்களை குற்றாலத்தை கூட்டிவிட்டார். இப்போ இன்னொரு கூத்தூர் ஆகிறதா குற்றாலம் அப்படிங்கிற கேள்வியெல்லாம் எழுற நேரத்தில் திமுக அவனுடைய அணுகுமுறை என்னவாக இருக்கும் நடக்கிற வந்து இது வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு 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 அரசியல் கூத்து நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. கூவத்தூர்ல குற்றாலத்துல இது பாண்டிச்சேரியில ஊருக்குள்ள ரெண்டு பேரும் சேர்ந்து அடிக்கிற கூத்துங்கிறது ஜனநாயகத்தை கேலி பொருளாக்கிடுச்சு. எம்எல்ஏக்களை பேரம் பேசுகின்ற அழைத்து கொண்டு போய் அடைச்சி வச்சுக்கிட்டு அவங்களுக்கு வந்து கொடுக்கக்கூடாதெல்லாம் கொடுத்து இப்படி ஒரு அவலத்தை தமிழ்நாடு சந்திச்சுட்டு இருக்கு. எம்எல்ஏக்களுக்கான பேரம்னா இப்போ சட்டமன்றத்தில் இருக்க எல்லா உறுப்பினர்களுக்கும் பொருத்தமா? திமுக உறுப்பினர்கள் அவங்களுக்குள்ள எங்களுக்கு என்ன பண்ண போகிறாங்க, எங்களை இழுக்க முடியாது. திமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர்களுடைய வீரியம் குறைஞ்சிருக்கு, அதிமுக ஆட்சிக்கு எதிராக அவங்க வந்து எவ்வளோ தூரம் உறுதியாக இருக்காங்க அப்படிங்கிற கேள்வியெல்லாம் வந்து நல்லா பேசியிருக்காங்களே, எல்லாரும் விவாதத்தில் கலந்துட்டு பேசியிருக்காங்க சார். ஒன்றே ஒன்று, ஒரு நீளந்தாண்டுதலில் நீங்கள் பார்த்துருப்பீங்க,
ஓடி வந்து சத்தம் போட்டுகிட்டே தாண்டுறவங்களாம் பார்த்துருப்பீங்க. வேகமாக சத்தம் போட்டுட்டு தாண்டுவாங்க, சில பேர் அமைதியாக தாண்டுவாங்க. தாண்டின தூரம் எவ்வளோன்னு பார்க்கணுமே தவிர போட்ட சத்தம் எவ்வளோன்னு பார்க்கக்கூடாது. அது மாதிரி மென்மையாக பேசினாலும் வேகமாக பேசினாலும் என்ன கருத்தை சொல்லுமோ சொல்லியிருக்கமே. சத்தத்தோடு சேர்ந்து சித்தாந்த ரீதியாகும் பல நிகழ்வுகளில் இன்றைக்கி வந்து திமுக கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுடைய அடிப்படையான விஷயங்களில் சின்ன காம்ப்ரமைஸ்க்குள்ளே வருதா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்துகிட்டே இருக்குது. ரொம்ப குறிப்பாக வந்து நாங்கள் வந்து ஹிந்துக்களுக்கு எதிரானவர்கள் அல்ல அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ஸ் திரும்ப திரும்ப அதை பார்க்க வேண்டியிருக்கு. பல இடங்களில் ஒரு மாதிரி ஹிந்து அப்பீஸ்மெண்ட்டுக்குள்ளே போக வேண்டிய தேவை இன்னைக்கு வாக்கு வங்கி அரசியல்னால அந்த நெருக்கடியில் திமுகவும் அப்படியான ஒரு நிலைப்பாட்டை எடுக்குதா? யாரையும் அப்பீஸ் பண்ண நாங்கள் நினைக்கல. எல்லா மதத்துக்கும் கொடுக்குற ஒரு மரியாதை கொடுக்குறவங்க தான். ஆனால் ஒரு மதத்தின் பெயரை வைத்துக்கொண்டு இது வந்து இந்து தேசம் என்றோ அல்லது இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் இங்கே வாழக்கூடாது என்பதை திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு காலம் ஏற்றுக்காது. நாங்கள் போய் ஒரே நாளில் இந்துங்கள்லாம் மாற்ற முடிய அவசியம் இல்லை. இந்துங்கிற பெயரே வெள்ளக்காரனால் கொடுக்கப்பட்ட பேர், இந்துங்கிற பேர் எப்போதும் இங்கே இருந்ததில்லை. இங்கே சைவர் இருந்திருக்கு, வைணவர் இருந்திருக்கு, சிவர் இருந்திருக்காரு, பெருமாள் இருந்திருக்காரு, அதற்கான இலக்கியங்கள்லாம் நிறைய இருந்திருக்கு. இந்துங்கிறது ரொம்ப பின்னாடி வெள்ளக்காரன் வந்த பேர் கொடுத்த பேர். அதை நீங்கள் அரசியலுக்கு பயன்படுத்தாத நாங்கள் புரிஞ்சுக்க எங்களால் புரிஞ்சிக்க முடியுது. அப்போ யார் இந்துன்னு கேட்குறேன். அப்போ இந்துங்கிறத எதுக்கு பயன்படுத்துகிற? ரிசர்வேஷன் வந்தால் நீ பிசி, ரிசர்வேஷன் வந்தால் நீ தாழ்த்தப்பட்டவன், நாடுன்னு வந்தால் தேசியம்னு வந்தால் நம்மளாம் இந்துவா, தேர்தல்னு வந்தா தேர்தல்னு வந்தா இந்த தொகுதியில் இன்னார் மெஜாரிட்டி அப்படின்னு தீர்மானித்து அவரை நிறுத்துவதும் திராவிட கட்சிகள் தான், திமுக அதில் விதிவிலக்கு இல்லை. அதாவது எங்களுடைய நோக்கங்கிறது வேற, ப்ராக்டிக்கலாக போகிறதுங்கிறது வேறு. அதனால் கொள்கையில் நீத்து போச்சு அப்பீஸ் பண்ண சொல்லுங்கள். கொள்கையை நீத்து போச்சுன்னே சொல்ல, இவ்வளவு தூரம் நீங்கள் எல்லாம் செய்து பரப்புரைகள் மேற்கொண்டு சமூக நீதியை நிலைநாட்டிய மண் அப்படின்னு நம்ம வந்து இன்றைக்கும் உறுதியாக சொல்ல முடியும், மாற்றுக்கருத்து இல்லை. ஆனால் இங்கே தான் சாதியும் நிலைநாட்டப்பட்டிருக்கு சார். அது வந்து 5000 காலத்து புறையோடிய நோய், அதை வந்து நாங்கள் ஃபைட் பண்ணிகிட்ருக்கோம் சார். நீங்கள் ஃபைட் பண்ணலாம் சார், ஆனால் ஆதரிக்கிற இடத்துல நம்ம இருக்கோம்ல. சரி, அந்த பகுதி மக்களுக்குள்ளே பிரதிநிதித்துவத்தை கொடுக்கலன்னா, அவங்களுக்கு ரெப்ரசன்டேஷன் ப்ராப்பராக இல்லைன்னா, அதுவும் எங்களுக்கு ஒரு விதத்தில் சமூக அநீதி தானே. அப்படி வந்தால் என்ன கேள்வி வரும்னா, ரிசர்வ் கான்ஸ்டுவன்சிஸ் மட்டுமே போதுமானதாக இருக்கிறதா தலித் மக்களுடைய பிரதிநிதித்துவத்துக்கு? அந்த மக்கள் எவ்வளோ பாப்புலேஷன் இருக்கோ, போன தடவை இந்த தடவை அதிகமாக இருக்கு பாப்புலேஷன், யார் யார சீட்டு அதிகமாகுது. இதெல்லாம் பேசுகிறோம், ரிசர்வேஷன் இருந்தால் இவர்களுக்கான இடம் இருக்கிறது. அதை தவிர்த்து ஆர்எஸ்ஆ உடனே முன்னுதாரணத்தில் காமிக்காதீங்க, அவரை தவிர்த்து திமுகவிலுமே கூட எவ்வளவு தூரம் பொறுப்புகளில் இன்னைக்கு வர முடிஞ்சிருக்கு? ஏன் மாநில பொறுப்புகள் துணை பொசிஷன் இருக்காரு, மாநில பொறுப்பில் இருக்காங்க சார். அதாவது என்ன சொல்கிறேன், ஜாதி ஒழிப்புங்கிறது ஒரு ப்ராசஸ், அந்த ப்ராசஸ் வந்து 5000 ஆண்டு காலமாக நம்ம மீது திணிக்கப்பட்டிருக்கிறது. இன்னொங்கள்கிட்ட சொல்லணும்னா, நீங்கள் என்ன ஜாதின்னு உங்களை பார்த்தோன்னு சொல்ல முடியாது. ஒரு நீக்ரோவை பார்த்தோன்னு நீக்ரோன்னு சொல்லிடலாம். ஒரு பேருந்தில் 60 பேர் போனாக்க, அந்த 60 பேர்த்த இறக்கி சம்மந்தம் இல்லாமல் நீ கவுண்டரா, நீ செட்டி யாரான்னு சொல்லிடுவீங்களா? அம்பேத்கர் கரெக்டாக சொன்னார், இட் இஸ் நாட் ஏ பேர்டு ஒயர், இட் இஸ் நாட் ஏ பிரிக் ஆஃப் வால். அது வந்து ஒரு சுவரோ அல்லது ஒரு முள்வெளியோ அல்ல எடுத்து போடுறதுக்கு, அது வந்து 5000 ஆண்டு காலமாக அவன் மனசுக்குள்ளே இருக்குது. இந்த கேள்வி ஏன் வருதுன்னா, ரெண்டு சித்தாந்தங்கள் இன்றைக்கி வந்து திராவிட கட்சிகளை, குறிப்பாக நீங்கள் வந்து திமுக தான் திராவிட கட்சின்றதுனால அந்த கேள்வி நான் வைக்கிறேன். ஒரு பக்கம் வலதுசாரி கட்சியாக இருக்கிற பாரதிய ஜனதா கட்சியும் இதை சொல்லுது, இன்னொரு பக்கம் தமிழ் தேசியம் பேசுகிறவங்களும் இதை சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, திராவிடத்தால் வீழ்ந்தோம் அப்படிங்கிற விஷயத்தையும் இங்கே வந்து நீங்கள் பிரித்து வச்சுருக்கீங்க, தமிழனா ஒன்றிணையாமல் திராவிடன்னு சொல்லி நீங்கள் எல்லாத்தையும் ஏமாத்துறீங்கன்னு ஒரு பாட்டு வைக்கிறாங்க. என்னோடய கேள்வி, நீங்கள் சொன்னீங்களே இந்த அதிகாரம் வரும்போது தான், திரு ஆர் ராசாவுக்கு அதிகாரம் வந்தபோது அங்கே அவருடைய சாதியை பார்க்கல, எல்லாரும் வந்து நின்னாங்க. அன்னைக்கு அதிகாரம் வருதுன்னா இங்கே வந்து அதையெல்லாம் உடைச்சிட்டு, இந்த பேரியர்லாம் உடைச்சிட்டு தேவைக்கு வந்து நிற்கக்கூடிய சூழலை பார்க்குறோம். அப்படின்னா அந்த அதிகாரம் இன்னும் அதிகமானவர்களுக்கு கிடைச்சா இது நேச்சுரலாக நடக்கும்ல சார், நேச்சுரல் ப்ராசஸ். மாற்றுக்கிறதே கிடையாது. அதிகப்படியான அதிகாரம் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு, பிற்படுத்த மக்களுக்கு, ஒடுக்கப்பட்ட சாதி மக்களுக்கு போகணுங்கிறதுல அக்கறை இருக்குது எங்களுக்கு. அதை வந்து நீங்கள் போய் எப்பயுமே அரசியலில் போய் திணிக்க முடியாது. அரசியல் என்பதே மக்கள் ஏற்றுக்கொள்ள வைப்பது தான். இப்போ நான் நம்ம எல்லாம் ஜாதி பேர் போட்டுக்கிறோமா? மற்ற ஊரில் எல்லாம் ஆந்திராவில் நாயுடு, பட்நாய்க்கு, மம்தா பானர்ஜி எல்லாம் போட்டுக்கிறாங்க. குறைந்தபட்சம் ஜாதி ஒழிச்சது இங்கே தான், பட்டதில்லையாச்சும். சாதி ஒழிப்பு என்கின்ற சித்தாந்தம் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஏற்புடைய சித்தாந்தம், அதுதான் எங்களோட சித்தாந்தம். ஆனால் அதை வந்து ப்ராக்டிக்கலாக தான் கொண்டுட்டு போகணும். அதை ப்ராக்டிக்கலாக வரணும், அதிகாரம் வரணும். இப்போ குறைஞ்சபட்சம் என்ன சிக்கல் இருக்குன்னா, அதிகாரம் இடைநிலை சாதிகளோடு நின்றுச்சா, மேலேருந்து அதிகாரத்தை இறக்கி இடைநிலை சாதிகளுக்கான அதிகாரத்தை கொடுத்துட்டு அது இன்னும் கீழே இறங்காமல் இருக்குதா, அல்லது அதுக்கு இன்னும் கால அவகாசம் வேணுன்றீங்களா? அதிகாரங்கிறது ஒரு இன்ஹரண்ட் ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸ், ஆங்கிலத்தில் சொல்லணும்னா உள்ளார்ந்த நகர்வை கொண்டு போகணும். இந்த ப்ராசஸில் என்ன பண்ணும், அவர்களை தகுதி உடையவர்களாக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிட்டு வரோம். படிப்பறிவு அதிகமாக இருக்குது, ஆளுமை நிறைஞ்சிருக்கு, டாக்டர்ஸ் வந்திருக்காங்க, இன்ஜினியர்ஸ் வந்திருக்காங்க. நீங்கள் அருந்ததி சமுதாயத்தில் அன்றைக்கி டாக்டர்கள் வந்திருக்கிறாங்க, ஐஏஎஸ் அதிகாரி வந்திருக்காங்க. அவங்களை என்ன ஊசி போட்டு தான் தப்பாக இருக்கா, அந்த இன்ஜினியர் கட்டணம் தான் தப்பாக இருக்கா? இவங்களுடைய வெறுப்பு குறையணும், இவங்களுடைய வேகம் கூடுதணும். இந்த நகரில் போய்கிட்டே வரும்போது காலம் இழுக்கும், நீங்கள் இருக்கும் போவோம் நம்ம இருக்கும்போது தெரியல.
பட் அதற்கான வேலையை திராவிட நகர்வு இருந்துட்டே இருக்கு. இளைய தலைமுறை வந்து ஒரு சின்ன வெறுப்பில் எல்லா கட்சிகள் மீதும் இருப்பதாக ஒரு பார்வை முன்வைக்கப்படுது. எந்த கட்சியின் மீதும் எந்த தலைவரின் மீதும் பெரிய பிடிப்பு இல்லைன்னு சொல்லக்கூடிய கூட்டம் அதிகரிச்சிருக்கிறது. எல்லாரும் நான் சொல்ல வரல. இது எங்கிருந்து இந்த சிக்கல் வருது? அப்போ அதற்கான தலைமை இல்லை அப்படிங்கிற ஒரு எண்ணத்தினுடைய வெளிப்பாடாக அது வருதா? இந்த வெற்றிடம்னு எல்லாரும் சொல்லிட்டு இருக்கிற இடத்துல அதை இவங்களும் ஏற்றுக்கக்கூடிய இடத்துல இருக்கிறாங்களா? உங்களை போன்ற கட்சிகள் அவங்கள சென்றடையதில் சிக்கல் இருக்கா? கேட்குற கேள்வியில் ஒரு ரெலவன்ஸ் இருக்குது, ஒரு லாஜிக் இருக்குது. அதாவது ஒரு பேர்னிங் இஷ்யூஸ் இல்லை, இன்றைக்கி ஒரு இந்திய எதிர்ப்பு போராட்டமோ அது மாதிரி உணர்ச்சி பூர்வமான ஒரு போராட்டம் எல்லாத்தையும் உள்ளுக்கிற மாதிரி இன்றைக்கி இல்லை. இன்னொன்று, இன்றைக்கி இருக்கிற பிள்ளைகளுக்கு திராவிட இயக்கம் செஞ்சது என்னன்னு தெரியாது. பாதிப்பத்துக்கு அதை நாங்கள் சொல்ல தவறிட்டோமா இல்லை அவங்க படிக்க தவறிட்டாங்களா அது உங்களுடைய தீர்மானம். இடஒதுக்கீட்டில் வந்தவங்க தான் இப்போ அதையெல்லாம் கடுமையாக. அதாவது ஒரு இன்றைக்கி படித்த பொண்ணோ படிக்காத பொண்ணோ ஸ்கூட்டி ஓட்டிட்டு போகும்போது இன்றைக்கி சாதாரணமாக இருக்குது. ஆனால் 50 வருஷத்துக்கு முன்னால் இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் கைரிக்ஷாவே கிடையாது. ஆனால் கைரிக்ஷா வந்து இன்றைக்கி வெஸ்ட் பெங்காலில் கைரிக்ஷா இருக்குது, ஒரிசாவில் கைரிக்ஷா இருக்குது. ஆனால் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி கைரிக்ஷா ஒழிச்சிட்டோமே? நம்ம 45 வருஷத்துக்கு முன்னாடி கைரிக்ஷா ஒழிச்சிட்டோம். இன்றைக்கி கைரிக்ஷா ஒழிச்சதை இப்போ இருக்க இளைஞர்கிட்ட சொன்னால் அவன் ஏற்கனவே வந்து நான் ஸ்கூட்டியில் போயிட்டுருக்கேன் அதை பற்றி எனக்கு கவலை இல்லைன்றான். புரியுதா உங்களுக்கு? அப்போது நாங்கள் என்ன சாதனைகளை செய்தோமோ அந்த சாதனைகளின் உச்ச விளிம்பு நின்று கொண்டு கீழே என்ன நடந்ததுன்னு தெரியாமல் திராவிடக்கு என்ன பண்ணிடுச்சு, இப்போல்லாம் எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அவனுக்கான தேடல், அவனுக்கான நெருக்கடி இப்போ பெருசாக இல்லை. அதனால் பழச தெரியல. நாங்கள் என்ன பழச கொண்டு போய் சொல்லணும் அவங்கள்ட்ட சொல்லி, இல்லை உங்கள் தாத்தா அப்படி இருந்தார், உங்கள் பாட்டா அப்படி இருந்தார், நீ பிடிக்கிறதுக்கு காரணமே கலைஞர் தான், நீ பிடிக்கிறது காரணமே அண்ணாதான், நீ பிடிக்கிறது காரணமே பெரியார் தான், அதான் நாங்கள் என்ன வேகமாக சொல்லணுங்கிற உந்து தான் எங்களுக்கு இருக்குது. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவராக திரு ஸ்டாலின் பொறுப்பேற்ற கொண்டு முதல் தேர்தல் வருது, நாடாளுமன்ற தேர்தல் அப்படிங்கிற போது எது முக்கியமான சவால் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? திமுகவுக்கு பர்சனல் சவால் ஒன்றும் கிடையாது. எங்களுடைய சவால் இன்றைக்கி மதவாதம் தான். இந்த வரப்போகிற தேர்தல் இபிஎஸ் ஓபிஎஸ்க்கும் எங்களுக்குமான தேர்தல் அல்ல. அதனால் அவங்கள நாங்கள் முன்னிறுத்தி அரசியல் பண்ண போகிறோம் இந்த நாடாளுமன்ற தேர்தலில். இல்லை, எங்கே பிரச்சனை வருதுன்னா இந்த ஒப்பீடு சவாலாகவே இருக்கா? கலைஞர் அளவுக்கு திரு ஸ்டாலின் இருக்கிறாரான்ற ஒப்பீடை மீண்டும் மீண்டும் பொதுவெளியில் வச்சுட்டே இருக்கிறாங்க. எப்பவுமே ஒரு சார், அது ஒரு ஒரு கூட்டம் கிளப்பிக்கிட்டே இருக்கும். ஸோ ஆங்கிலத்தில் ஒன்று சொல்லுவாங்க, கம்பேரிசன் இஸ் ஓடியஸ்னு. முதல்ல ஏன் கார்த்தியா நான் இருக்கணும், ராஜாவை எது கார்த்தி வைக்கணும் சார்? எனக்கு முன்னால் இருக்கிற செயல் திட்டம் என்ன? நேருக்கு முன்னால் இருந்த செயல் திட்டம் சுதந்திரம். சுதந்திரத்துக்கு பிறகு இந்தியாவினுடைய வளர்ச்சி, 5 ஆண்டு திட்டங்கள். அதுக்கு பிறகு வந்துச்சு இந்திரா காந்திக்கு. அப்போ அவருக்கு வேற வந்து தேவைப்பட்டுச்சு. அப்போவே பிஜேபி ஜனசங்கம் ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால தான் அரசியல் சட்டத்தை அந்த மாதிரி திருத்துச்சு, செக்குலுங்கிற வார்த்தை கொண்டு வந்துச்சு. ஸோ இன்றைக்கு கலைஞருக்கு முன்னால் இருந்தது என்ன, அண்ணாவுக்கு முன்னால் இருந்தது என்ன, இன்றைக்கு எங்கள் தலைவர் ஸ்டாலினுக்கு முன்னால் இருந்தது என்ன? இதை ஏன் வந்து நீங்கள் அவர் மாதிரி இல்லை இவர் மாதிரி இல்லை சார்? எனக்கு முன்னாடி இருக்கிற பிரச்சனையே வேறையாக இருக்கும்போது நான் ஏன் அவராக இருக்கணும்? களமே வேறையாக இருக்கு, களம் வேறையாக இருக்குது, பிரச்சனையாக இருக்குது, எதிரி வேறையாக இருக்கான், சூழல் வேறையாக இருக்குது. கலைஞரையும் ஸ்டாலினையும் ஒப்பிடக்கூடாதுங்கிறது ஓகே, அது ஒரு பக்கம். ஆனால் இவரால் இந்த இருக்கிற சவாலை எதிர்கொள்கிறது அல்லது அவர் நிறைய செஞ்சுருக்கிறார், செய்ததுங்கிறது அவருடைய மற்ற பணிகளை நான் சொல்லலை, இலக்கிய பணி மற்ற விஷயங்கள்லாம் இல்லை. தேர்தல் வெற்றி அப்படிங்கிறது, 5 முறை முதலமைச்சர் இந்தியாவில் வந்து தன்னோட ரிமோட் கண்ட்ரோல் ஆட்சி நடத்தினார் அப்படின்லாம், தேர்தல் வெற்றி தான் ஒரு தலைமைக்கு அழகு. அப்படியான தேர்தல் வெற்றியை ஸ்டாலின் இப்போது கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா தொடர்ந்து 3 தேர்தலாக திமுக தோல்வியை சந்தித்து வருது. பழைய தேர்தலில் தோல்விக்கான காரணங்கள் வெவ்வேறு காரணங்கள், அதில் வந்து கட்டமைக்கப்பட்ட காரணங்கள் நிறையா. போன தேர்தலில் வந்து ஓட்டுக்கு பணம் கொடுத்தாங்க, எல்லாருக்கும் தெரிஞ்சு அதிமுக 40 வருஷமாக ஓட்டுக்கு பணம் கொடுக்குற கல்ச்சர் தான் தமிழ்நாட்டில். அதாவது நான் இன்னும் பயங்கரமாக சொல்கிறேன், பணம் கொடுக்குறது எங்கேயாவது அங்கே இங்கே, அதாவது ரொம்ப கூலி தொழிலாளர்கள் அவர்களுடைய ஏழ்மையை பயன்படுத்துறதுங்கிறது ஒரு 5% 10% நான் கூட கேள்விப்பட்டு இருக்கலாம். ஆனால் ஓட்டர் லிஸ்ட்டை கையில் வச்சுக்கிட்டு யார் யார் வெளியூர் போயிட்டாங்க, யார் யார் உள்ளூரில் இருக்காங்க, ஒரு வீட்டுக்கு எத்தனை பேர் இருக்காங்க, இத்தனை பேத்துக்கு இவ்வளோ ரூபா அப்படின்னு பொட்டலம் கட்டி போட்ட வரலாறு ஜெயலலிதா தான் ஃபஸ்ட் வந்துச்சு, அதில் தோற்றோம். அதுக்கு முன்னாடி 2G நீங்கள் 176,000 கோடி இது வரைக்கும் சொல்லப்பட்டதே இல்லை, நாங்கள் அதில் தோற்றோம். ஸோ அப்பப்போல்லாம் ஒரு காரணம் இருந்தது தோற்று போகிறதுக்கு. இப்போ நாங்கள் எல்லாத்துலேயும் வெளியே வந்துட்டோம், எப்படி எதிர்கொள்ள போகிறோம்? பணத்தை வாங்கினீங்கன்னா இப்படி தான் நடக்கும் அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். 2G வெளியே வந்துட்டோம், எங்கள் இனிமேல் ஊழல்லாம் எவ்வளோ சொல்ல முடியாது. அப்போது பழைய தேர்தலில் நீங்கள் ஒப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. இவருக்கு இருக்கிற கிளீன் இமேஜ், இதுவரை அவர் உள்ளாட்சித்துறை அமைச்சர், மேயர், டெப்டி சிஎம், இந்த பதவிகளில் அவருக்கு இருக்கிற கிளீன் இமேஜ் அவர் ப்ரூவ் பண்ணியிருக்கார். உள்ளாட்சித்துறை அமைச்சராக எத்தனை பாலம் கட்டியிருக்கார், எத்தனை மேல்நிலை குடிநீர் தொட்டிகள் கட்டியிருக்கார். ஸோ அவருடைய அச்சீவ்மெண்ட் ஒரு பக்கம், அப்புறம் அவருடைய நீண்டகால அரசியல். அவர் ஒன்றும் இன்றைக்கி நேராக வந்து படார்னு வந்து இபிஎஸ் மாதிரி ஓபிஎஸ் மாதிரி உட்காந்து வரல,
அவர் வந்து மாவட்ட பிரதிநிதி, அப்புறம் இளைஞரணி இளைஞரணி செயலாளர், அப்புறம் பொருளாளர். அப்படி அதாவது எங்களுடைய வளர்ச்சி, நான் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொன்னோம்னா, எங்களுடைய வளர்ச்சி ஒரு மாத கரு, ரெண்டு மாத கரு, மூணு மாத கரு, பத்து மாதம் முழுசு முழு பிள்ளையாகி வந்திருக்காரு. அவர் ஒன்று ஒன்றா முன்னேறி ஒவ்வொன்றா வந்திருக்கிறேன். நான் ஒன்றும் திடீர்னு வரலன்னு சொல்கிறேன். அவருக்குன்னு ஒரு அடிய ஆழமான வேர் இருக்குது. அந்த வேரில் நின்று தான் இன்றைக்கி அவர் பூத்து கொடுக்குறதுக்கு வர்றார். அதனால் அவருக்கு இருக்கிற நாணயம், அவருக்கு இருக்கிற நேர்மை, அவருக்குரிய நெடிய உழைப்பு, அவர் இதுவரை செய்திருக்கிற சாதனை, இந்த மூணையும் முன்னிறுத்தி அவர் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக நாங்கள் நிச்சயமாக கொண்டு வருவோம். தலைவராக பொறுப்பேற்ற கொண்ட பிறகு அந்த கட்சியினுடைய வீச்சு எவ்வளவு இருக்கிறது, மக்களுடைய இடைபோடுதல் எப்படியாக இருக்கிறது அப்படிங்கிறத தேர்தல் முடிவு பண்ணும். உங்களுடைய வருகைக்கும் கருத்து பகிர்வுக்கும் மிக்க நன்றி. நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.